ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தன்னுடைய இலக்கு என ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. இந்த சூழல்ல நேத்திக்கு தன்னுடைய கட்சியோட கொடியையும் பாடலோட சேர்த்து அறிமுகப்படுத்தி இருந்தாரு. அந்த கொடியில சிகப்பு அப்புறம் மஞ்சள் நிறம் இடம்பெற்றிருந்துச்சு. இரண்டு யானைகளும் வெற்றியை குறிக்கும் வகையில வாகைப்பூவும் இடம்பெற்றிருந்துச்சு. ஆழப்போறான் தமிழன் பாடலை பாடிய விவேக் தமிழன் கொடி பறக்குதுங்கிற கட்சி பாடலை எழுதியிருந்தாரு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழக கொடி தொடர்பாக அதன் தலைவர் விஜய் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான மனுவில் ஸ்பெயின் நாட்டை அவமதிக்கும் வகையிலும் இந்திய தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பாகவும் தாவேகா கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமூக ஆர்வலர் ஒருவர் இந்த மனுவை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல கொடுத்திருக்காங்க. மேலும் கட்சி கொடியில யானை சின்னம் இருப்பது தப்புனோ அதை நீக்க வேண்டும்னோ இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தமிழ்நாட்டு பகுஜன் சமாஜ் கட்சி புகார் மனு கொடுத்திருக்காங்க. பகுஜன் சமாஜ் செல்வி மாயாவதியின் தேசிய கட்சி. அந்த கட்சியின் சின்னம் யானை என்பது இங்கே கவனிக்கத்தக்கது. இத்தகைய சம்பவங்களால் ஆரம்பமே விஜய்க்கு ஏற்பட்ட சரிவாக இது அரசியல் விமர்சகர்களால் பேசப்பட்டு வருது.